வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி ஒரு ரெண்டு விதமான கஞ்சி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு இருக்கேன். கவுனி அரிசியில ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குதுங்க. நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய தரக்கூடியது. முக்கியமா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு நிறைய சாப்பிடணும். வாங்க, கருப்பு கவுனி அரிசி பயன்படுத்தி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கவுனி அரிசி கஞ்சி செய்யறதுக்கு நம்ம ஒரு கப் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கலாம். நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை அலசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் போட்டு வறுத்துடலாம். ஈரமான அரிசின்றதுனால வறுப்பட கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். பொறுமையாக நம்ம வறுத்து எடுக்கணும். பாருங்க, நல்லா பொறிஞ்சு வருது பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குறக்குறப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கவுனி அரிசி கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். அதனால நம்ம மூணு ஸ்பூன் போட்டால் போதும். கஞ்சின்றதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம். நல்லா கொதிச்சிச்சின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். சூப்பராக. கவுனி அரிசியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்புக்கு நிறைய கிடைக்கும். ஒரு காலத்தில் மன்னர்கள் மட்டுமே கவுனி அரிசியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸு இந்த கஞ்சியை நிறைய சாப்பிட்ணுங்க. டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்கு கவுனி அரிசி கஞ்சியை டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட சொல்கிறாங்கன்னா, கவுனி அரிசியில் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸை விட சர்க்கரை கம்மியாக இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி அதில் சுகர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸை சாப்பிட வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கவுனி அரிசி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இப்படியே கூட குடிக்கலாம், இல்லைன்னா வெள்ளம் ஆட் பண்ணி தேங்காய் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். கேழ்வரகு கூழ் மாதிரி தயிர் வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். சூப்பராக சுட சுட கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வறுத்து அரைச்சி செஞ்சதுனால நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும். குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கவுனி அரிசி கஞ்சியை நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். வெல்லமோ பனங்கற்கண்டோ நாட்டு சக்கரையோ ஆட் பண்ணி ஸ்வீட்டாகவும் குடிக்கலாங்க. கூடவே தேங்காய் பாலோ பாலோ நம்ம ஆட் பண்ணி குடிச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டாகவும் இந்த கஞ்சி ரெடி பண்ணி குடிக்கலாம். அதே சமயம் கேழ்வரகு கூழ் மாதிரி தயிரும் வெங்காயமும் ஆட் பண்ணியும் நம்ம குடிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கஞ்சியில் இந்த மாதிரி தயிர் மிக்ஸ் பண்ணி சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகாய். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.